மகா கல்யாணம் மார்ச் 20 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணிக்கு உங்கள் விஜயில். ஒரு சாம்ராஜ்யம் உருவாகிறது கத்தியால மட்டும் இல்ல, அந்த கத்திய பொறிச்சிட்டு இருக்கிற பலமான கைகளாலும் தான். வேற என்ன மதி சார், இந்த ஏரியாவிலே தங்கமான மனுஷன், சுத்தமான டீ டோட்டலர். ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் ஃபேன்ஸ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும்னு வெயிட் பண்ணுறாங்க. ஃபேன் செக்ஷன் போயிடலாமா? ஃபேன் செக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என் பாய் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லணும். பாய் ஃப்ரெண்ட்ஸை பற்றியா? ஆஹா, ஓகே. இப்போ தான் ஆட்டம் சூடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட். இது எப்போ? இது வந்து எனக்கு 10 வயசு இருக்கும்போது, தலைவனுக்கு 13 வயசு. தலைவருக்கு 13 வயசு. ஆமாம். அது வந்து பப்பி லவ். அது எனக்கு, அது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அது லவ்னு எனக்கு தெரியாது. டெய்லி வந்து ஒரு லட்டு, ஒரு சமோசா, ஒரு பாதாம் கீர் அது வாங்கி கொடுப்பான். அவன் பே அவன் வந்து சுரேஷ் ரெட்டி, நாங்கள் சூரியன் தான் கூப்பிடுவோம். அவர் வந்து பெங்களூரில் செட்டிலாக இருக்கார் இப்போது. என்னால் தான் அவன் லைஃப் போச்சு, அது வேறு விஷயம். நான் வந்து ஒரே நேரத்தில் 2-3 லவ் பண்ணுவேன். அப்போ எனக்கு தெரியாது லவ்வே என்னன்னு தெரியாது. என் ஸ்கூலில் ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்க ரெண்டு பேரும் ரோட்டில் அடிச்சிட்ருக்காங்க. என்னை எங்களோட கசின் பிரதர் ஒரு அண்ணா, உஸ்மான் பையான்னு, அவர் வந்து குரல் கொடுக்க நல்லவில்லை. வீட்டில் யாருமே இல்லை. என்னை இறங்கி வர சொன்னாங்க. வந்தா, ஏய், இதில் தோணமே சே கிச லவ் கத்தி தூ அப்படின்னு கேட்டாங்க. இந்த ரெண்டு பேரில் யாரை லவ் பண்ணுறேன்னு என்னென்ன அப்படி கேட்குறீங்க? வீட்டில் இவன் தான், ஸ்கூலில் தான் அவன் அப்படின்னு. அப்போ வந்து அவர் வந்து தலை தலை அடிச்சிக்கின்னு, லவ்வே என்னான்னு தெரிலடா அதுக்கு, அதுக்காக உன அடிச்சிக்கிறீங்க, ஐ போ வீட்டுக்கு போ அப்படின்னு. இது ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ என்கிட்ட இன்றைக்கும் சூரிய ரெட்டி, சுரேஷ் வந்து என்கிட்ட காண்டாக்டில் தான் இருக்கான். அதுக்கப்புறமா இன்னொருத்தர், அவர் ஒரு நடிகராக இருக்கார் இப்போது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் பேர் சொல்ல விரும்பலை. அவருக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகலை. என்னால் இல்லை, என்னை படுத்தின பாடினால. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இப்போது கல்யாணம் ஆயிடுச்சா இருக்கு, ஆனால் மாட்டினுகிறா இருப்பார். அடா அடா அடா, சந்தோஷம். எக்ஸுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு பொண்டாட்டி கொடுமையா? ஆமாம், சந்தோஷம். கொடுமையிலையும் கொடுமை அப்படி. இப்போ இது இது இந்த கொடுமையும் நம்ம வீட்டில் தான் நடக்குது. ஓ, இங்கே வரும்போது தான் அவங்களோட சண்டையெல்லாம் பார்த்துட்டு, ஓஹோ சூப்பரே அப்படின்னு. இல்லையா, நல்லா இருக்குதுல்ல, எப்படி என்ன எப்படி பண்ண அப்படின்னு அது கேட்குங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து, ஒரு சட்னியில் ஒரு ஒரு மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுருவேன். ஏன்னா நீ காரம் சாப்பிட மாட்டே, எனக்கு கொஞ்சமாக அது காரம். ரெண்டு சட்னி அரைக்க முடியுமா? முடியாது. ஸோ நீ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம்ல. நான் ஒரு 4-5 போட்டேன்னா நீ அழுகணும். நான் ஒன்றே ஒன்று போட்டதுக்கு அப்படியே கொட்டிட்டு வாப்பில், குழம்பு அப்படியே கொட்டிட்டு வாப்பில். சட்னின்னு இவ்வளோ காரமாக இருக்கு. இப்போது அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ஒய்ஃப் சாப்பாடு வைக்கிறாங்க. இவர் என்கிட்ட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. டங் தட்டு, ஃபோனை வைக்கிறியா சாப்பிட்றியா? ஏண்டி சாப்பாடு போடுறீ, இது ஃபோன் பேசினே இருக்கிறேன் அப்படின்னு. பார்த்தியா அது எப்படி பேசுது அப்படின்னு. அப்புறம் டங் ஃபோனை வையுங்க என்ன, இந்த பாருங்க. அப்புறம் நான் ஒரு டென்ஷன் ஆகிட்டு சாப்பாடு கூட போட மாட்டேன். ஏமா நீ சோறு போடணும், சாப்பிட்டுருந்தாங்கிறேன் அப்படின்னு. என்னடி குழம்பு பண்ணுறேன்னு, தொக்கு பண்ணு, இதெல்லாம் நான் லைனில் இருக்கேன், தொக்கு பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு என்ன வருதோ அதுதான் சாப்பிட்டு ஏஞ்சி போங்க இல்லாட்டி. சூப்பரியா, ஒரே ஒரு மிளகாய் போட்டேன் போட்டதுக்கு என்னை என்னென்ன கேட்ட, இது இதுதான் ஆண்டவன் இருக்கிறான்யா அப்படின்னு. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இதெல்லாம் சொல்லணும். இவங்க கூட காண்டாக்ட்லேயே இருக்கீங்க? ஆனால் நீங்கள் இப்பவும் காண்டாக்ட்ல இருக்கீங்க? ஆமாம், நேற்று முந்தாம் நேற்று 12ஆம் தேதி தான் அவங்க பிறந்த நாள். இந்த லாஸ்ட்டாக சொன்னேனே அந்த ஸ்பீட் ஒய்ஃப் அண்ட் ஒய்ஃபுங்கெல்லாம் என்கிட்ட என்ன கேட்பாங்க தெரியுமா? அக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா, நான் முடி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறேங்க்கா. அவர் வேணான்றாரு, ஆ கொடு ஃபோனை, பண்ணிக்கிட்டோம் விடு, இங்கே அமுச்சு வை அப்படின்னு. இவனுங்களுக்கு அழகு படுத்துறதும் நான் தான். சூப்பர், அருமை. பட் எனக்கு அந்த அதுங்கெல்லாம் என் தங்கச்சிங்க, எனக்கு அதை பற்றி. ஆனால் நீங்கள் மாட்டுனுக்குறீங்க பாரு. இன்னொருத்தர் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறார். அமெரிக்கா, அமெரிக்கா, அதாவது மார்ச் 30ஆம் தேதி கடைசியாக பார்க்குறேன். இனிமேல் நான் விட்டு பேச மாட்டேன்னு நான் போகிறேன். டிசம்பரில் கல்யாணம் ஆயிடுச்சு, டிசம்பரில் கல்யாணம் ஆயிடுச்சு. இவரை தான் நான் 10 வருஷம் லவ் பண்ணேன். 10 வருஷம், 10 வருஷமா இவன் தான் லாங்கஸ்ட் பீரியடு. அப்போ நீ உடனே கல்யாணம் பண்ணிட்டேன்னு உன்னை என்ன சொல்கிறது நான்?
அப்போ உன் லவ் எல்லாம் என்ன லவ்? சரி, நீ இப்போ ராஜா அங்கே என்ன பண்ணிட்டுருக்கன்னா, அம்மா மேடம் வந்து ஐடி வேலைக்கு ஏதோ போகிறாங்க, சார் சமையல் பண்ணுகிறாரு. பியூட்டிஃபுல். இங்கே நீங்கள் நடக்கிற ஒரு நடை இருக்கே, அந்த ஸ்பீடுக்கு பக்கம் பக்கத்துலலாம் அடிச்சுன்னு விழுவானுங்க. அப்படி நடந்து போவ, இன்றைக்கி அங்கே சமையல் பண்ணின்னு இருக்கிறேன். ஸோ எல்லாருக்காகவும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்ல நல்ல பொண்டாங்க, ஆமாம், ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களெல்லாம் நினச்சி. ஆனால் என்னை அவ்வளோ பேரும் கஷ்டப்படுத்தினானுங்க, ஒரு விதத்துலனா ஒரு விதத்தில். அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமா, இவனுங்க எல்லாரையும் நான் ஒரு வாட்டியாவது உயிர் காப்பாற்றி விட்ருக்கேன். எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கு. சாவர இந்த லாஸ்ட்டாக சொன்ன ஆளெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறவன், அவன் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். இல்லைடா, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். அவனை வந்து நான் ஒன்றும் பண்ணலை, அவங்க அப்போ தான் பணம் கட்டினாரு. நிறைய வாட்டி பணம் கட்டும்போது, பணம் கட்டும்போதெல்லாம் இந்த கஞ்ச பேசினார் அப்பனுங்களுக்கு, யாருப்பா கட்டி விட்டாங்கன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க பணம் கட்டுறதுக்கு போது மட்டும் அவங்க வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ கோமா வரைக்கும் போனவங்களெல்லாம் கூட கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி நான் திருப்பி கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் நினைக்கிறேன், இதெல்லாம் தான் என்னை எங்கேயோ எனக்கு வர வேண்டியதெல்லாம் வந்து எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்தில் ரிட்டன் ஆயிருக்குன்னு. ஸோ இது நான் வந்தும் வெளியாளுங்களுக்கு செஞ்சிடல, நான் பெரிய பெருமையாக அழட்டிக்கிறதுக்கு லவ் பண்ணன்ற பேரில் அவனுங்களுக்கு தான் செஞ்சுருக்கேன். பட் செம்மையாக அனுபவிக்கிறீங்கடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா, போதும் இந்த பனிஷ்மெண்ட் உங்களுக்கு, இதுக்கு மேலே அனுபவிக்காதீங்க, பாவமாக இருக்குது. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை, வண்டர்ஃபுல் லவ் ஸ்டோரி. ஸோ உங்களுக்காக வந்து அழகான பெண்மணிகள் வந்து ஃபஸ்ட் ரோல் உட்காந்துருக்காங்க, உங்களுக்காகவே உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாமே என் பொண்ணுக்கு தான், என்ன சொல்கிறது. பட் இப்போ பொதுவாக வந்துட்டு இவங்களை இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் மாறினா கூட இந்த சமூகம் பார்க்குற பார்வை ஒன்று இன்னும் மாற்றம் பெருசாக வரல இல்லையா? ஸோ வாட் யூ வாண்ட் டு சே டு தட்? சமூகம் வந்து என் கண்லேருந்து பார்த்தா பார்வை வேறு மாதிரி இருக்கும். ஸோ சமூகத்தை வந்து நம்ம திருத்தணும், சமூகத்துக்கு சொல்லணுன்றதெல்லாம் அது நம்ம வேலை கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நீங்கள்லாம் என்ன மைத்துக்கு அவங்கள வந்து ஆக்செப்ட் பண்ணணும். அவங்க அவங்க லைஃப்பை சூப்பராக வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க துணி போடுறாங்க. நாங்கள் வந்து நான் வந்து 450 ரூபா லிப்ஸ்டிக் போடுறேன்னா, என் பொண்ணுங்க மேக்கில் லிப்ஸ்டிக் வாங்குகிறாங்க. அவங்க கஷ்டம், ஏன்னா எவன் நீ வந்து சமுதாயத்துக்கு இந்த சமூகம்னா, எனக்கு வந்து 15,000 ரூபாய் வீடு வாடகைன்னா அவங்களுக்கு 30,000 ரூபாய் கொடுக்குறீங்க. அவங்களுக்கு 30,000 ரூபாய் டபுள். நீங்கள் என்ன கவர்மெண்ட் வேலையாக கொடுத்து வச்சுருக்கீங்க அவங்களுக்கு? அப்போ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கக்கிட்ட டபுள் வாங்குறீங்க. ஸோ இந்த சமூகத்தை திருத்தவே முடியாது. அண்ட் அவங்களும் அவங்கள உங்கள் சமூகத்தை திருத்துறது அவங்களோட வேலையும் கிடையாது. அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்கள நீங்கள் வாழ விட்டால் மட்டும் போதும். நீங்கள் கூட சேர்த்தும் வச்சுக்க வேண்டாம், சீப்போன்னு துரத்தவும் வேணாம். வாழ விடுங்க, நீங்கள் விடுங்க, அவங்கள சும்மா விட்டுருங்க, அவங்க சூப்பராக வளர்ந்துட்டு போவாங்க. அவங்க போடுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கவர்மெண்ட்க்கு. சூப்பர். ஸோ இப்போது தாமஸ் சார் சொன்னார் உங்கள் ஸ்பீச்சு செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பேசுகிறது வந்து அப்படியே டக்குன்னு பேசிடுறீங்க, ஆனால் அது வேறு லெவல் வைரல் ஆகிடுது. வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாலலாம் ஸ்டோரியாக போடுறாங்க. இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தைக்கு தக் லைஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ரிப்ளை சொல்கிறோம். அப்படிலாம் எனக்கு சத்தியமாக தெரியும். சரி, ஃப்ளோவில் நீங்கள் பேசுங்க, அதுவே தக் லைஃப் ஆகிடும். ரெடியா? காதல் எல்லார்கிட்டேயும் இருக்குது, எல்லோரும் பண்ணுறாங்க, எல்லோரும் பண்ணணும். காதல் ஒரு வாட்டி தான் வரும், இன்னொரு வாட்டி அதெல்லாம் வராதெல்லாம் அதெல்லாம் போய். எனக்கு தங்கத்துக்கெலாம் நிறைய வாட்டி நிறைய காதல் வந்திருக்குது. அதனால் காதல் ஒரு வாட்டி தான் பண்ண முடியும், அடுத்த வாட்டி காதல் வராது அப்படிலாம் சொன்னால் நம்பாதீங்க. எத்தனை வாட்டி காதல் வந்துட்டே இருக்கும், நாளைக்கு நாளானிக்கு சாவு போகிற பாட்டி கூட காதல் வரும். ஸோ அதுதான் உண்மை, நோட் பண்ணிக்கோங்க. தனிமை, தனிமை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் அதை விட அழகான விஷயம் எதுவுமே கிடையாது. சூப்பர். நீங்கள் எப்படி உங்கள் தனிமை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? உண்மையை சொல்லிட்டா? உண்மையை மட்டும்தான் நீங்கள் சொல்வீங்கன்னு தெரியுமே. ப்ளே ஸ்டேஷன் விளையாடுவேன், கேம்ஸ் விளையாடுவேன். கேம்ஸ் விளையாடுவீங்களா? வா, என்னென்ன கேம்ஸ் விளையாடுவீங்க? அதுதான், அதில் இருக்கிறது ஒரு 4-5 கேம் தானே. அவர் யார், அவர் அந்த மொட்டை தலை,
காட் ஆஃப் வார். இப்போ அது அந்த நாலாவதில் வந்தது அவனை அடிக்கவே முடில. அந்த டென்ஷனில் கொஞ்சம் சுற்றினு இருக்கிறேன் நான். அது யூடியூப் போய் ஏமாற்றி பார்க்குறதும் விளையாடுறதுக்கும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒருத்தரது நான் என் தம்பிக்காரன், அவனை தான் கூப்பிட்டு இது மட்டும் அடிச்சு கொடுத்துருப்பானா, திருப்பி கேமு இது பண்ணுவேன். ஸோ காட் ஆஃப் வார் அது இது நிறைய மர்டர் கேஸு அப்படி இப்படின்னு எடுத்து நிறைய விளையாடுவேன், அதுதான் பண்ணுவேன். சூப்பர். அண்ட் ஆமாம், தனியாக எனக்கு சமைக்கவும் பிடிக்காது. எனக்கு யாராவது என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசிட்டா வாங்கினேன் நம்பிட்டு வாங்க சாப்பிடன்னு சொல்லிட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்டாக எடுத்து சமையல் பண்ணி கொடுப்பேன். இது தனிமையில் பாட்டுலாம் சில பேர் கேட்பாங்களா, பாட்டு கேட்டு பாட்டு பாடுறது? பாடணுன்னா ஒரு 15 நாள் மட்டும் கூட கரெக்ட் போய் பாடணும். நானும் சாஷாவும் எங்கள் வாய்ஸ் கேட்டு கரண்ட்டே போயிடுச்சு. கரண்ட்டே போயிடுச்சு. இப்போ கரண்ட்டு நல்லா இருக்கே, நீ ஒரு பாட்டு பாடுங்க. நான் ரொம்ப தூரம் பாட்டுக்கு, ஆனால் பாட்டு கேட்கணுன்னா திடீர்னு எனக்கு அந்த 90s வந்த இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிடிக்கும். அந்த சோ மெனி சாங்ஸ், ஜான் ஆஸ்பர்ன், மைக்கேல் ஜாக்சன் ஹிட்ஸு, அப்புறம் பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ், அதெல்லாம் எனக்கு இப்போ வரைக்கும் கேட்க பிடிக்கும். ப்ளீஸ் டோன்ட் கோ, அதுக்கப்புறமா ஹலோ, அந்த மாதிரி நிறைய சாங்ஸ். தமிழில் எனக்கு நிறைய பாட்டு பிடிக்கும், இளையராஜா சாங்ஸ் எல்லாமே பிடிக்கும். ஆனால் எனக்கு லிரிக்ஸ் ஞாபகம் இருக்காது. ஆனால் ஒரு சில பாடல்கள் ரிப்பீட் மூடில் சில இது கேட்டிருப்பீங்களா தமிழ் பாட்டு? நிறைய எனக்கு ராஜராஜ சோழன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு, எவ்வளோ பாட்டு இருக்குது. ஹிந்தி பாட்டுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கசல் கேட்க பிடிக்கும். அண்டு அவ்வளோ ஹிந்தி பாட்டுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப அது தெரில அது ஏன்னு. குர்பானி டைமில் அப்புறம் ஹுதா கவா சாங்ஸ் அந்த மாதிரி. ஸோ அடுத்த வார்த்தை பசி. மற்றவங்களுக்கு வந்தால் என்னால் பார்க்க முடியாது. நீங்கள் பசியில் இருந்திருக்கீங்களா? திமிர் பிடிச்சி போய் சாப்பாடு இல்லாமல் இருந்த காலங்கள் இல்லவே இல்லை. இல்லவே இல்லை, ஒரு நாள் கூட, ஒரே ஒரு நாள் கூட இல்லை. திமிர் பிடிச்சி போய் சாப்பிடாமல் இருப்பேன், சோம்பேறித்தனத்தில். எனக்கு சம்டைம்ஸ் நான் எவ்வளோ சோம்பேறினா, ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வந்தால் அதை பிரித்து சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனம். அது கூட பிரித்து தரணுமா? ஆமாம், அது யாராவது வந்து பிரித்து தர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஓகே. ஸோ அது திமிர் பிடிச்ச பசி. பட் மற்றவங்களுக்கு பசின்னு மட்டும் என்கிட்ட கேட்டுக்கூடாது. நீங்கள் நம்ம காசு கொடுன்னா நான் கொடுப்பேன் இல்லையான்னு டவுட்டு தான் இந்த ரோட்டில் பிச்சை எடுக்கிறவங்க. ஆனால் சாப்பாடுன்னு கேட்டினா நாங்கள் எங்கேயாவது இது போ இந்த ஹோட்டலில் போய் வாங்கிக்கோ, அதுக்கு நான் பைசா போய் பண்ணுவேன். ஸோ அது பண்ணுவேன். அண்டு எப்போவுமே ஏதாவது ஊருக்கு போகிறனாலும் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு கேரி பண்ணுவேன், யாருக்காவது கொடுக்கணும். இப்போ நான் ட்ரெயினில் போகிறேன், நான் ட்ரெயினில் தான் போவேன், அதிகம் ஃப்ளைட்டில் போக மாட்டேன். ஸோ அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணிப்பேன், எங்கள் வீட்டில் பண்ணது நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க. அவங்க வேணான்னு கெஞ்சினாலும் விட மாட்டேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஸோ எனக்கு பசி தெரியாது, மற்றவங்களுக்கு பசினா என்னால் பொறுக்க முடியாது. இறப்பு. இறப்பா? இறப்பு, ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் நம்ம சாக தான் போகிறோம் இல்லையா. ஸோ அந்த இறப்பை பற்றி உங்களோட புரிதல் என்ன? புரிதல் அப்படின்றத விட என்னைக்கோ ஒரு நாள் போகிறோம், எல்லாருமே ஒரு நாள் சாக போகிறோம். அதனால் எனக்கு வந்து உண்மையிலே இப்போ யார் மேலேயுமே அதிகமாக அன்பு வைக்க பயமாக இருக்குது. ஏன்னா நேற்று கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு 13 வயசு குழந்தை காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு ஜென்ரேட்டரில் முடி மாட்டி செத்து போச்சுன்னு இன்னைக்கு கூட பேப்பரில் வந்தது. ஸோ எது எப்போ வேணால் நடக்கலாம். ரொம்ப அன்பு வச்சிட்டோன்னா அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சாங்கன்னா அந்த இழப்பு வந்து நம்மளால் தாங்க முடியாது. ஸோ பெட்டர், எனக்கு ஒன்று பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும், வா சாப்பிட்லாம், சிரிக்கலாம், படம் பார்க்கலாம், எல்லாம் ஓகே. பட் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த இழப்பை வந்து ஏற்றுக்கிற மனநிலைமையில இல்லைண்ணா. பிகாஸ் 23 வயசில் எனக்கு தங்கச்சிக்கு 23 வயசு, அப்போ அவள் இறந்து போயிட்டான். ரெண்டு குழந்தைங்க, பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, பொண்ணு யூகேஜி படிக்குது, எல்கேஜி. அந்த டைம்லேருந்து எனக்கு இந்த இறப்புனாலே பயம். எனக்கு நிறைய இருக்குது, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம சாவதான் போகிறோம், ஆனால் எனக்கு எப்படிலாம் ஒரு பயம் வரும்னா, நம்ம கண்ணை ரொம்ப நேரம் மூடிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம மேலே அந்த கபர் துணி போத்துனா எப்படி இருக்கும், இதெல்லாம் நான் ரொம்ப யோசிப்பேன். அப்புறம் எனக்கு ரொம்ப பயம் வரும். பட் நம்ம சாவதான் போகிறோம், ஐ வி நோபடி கேன் ஹெல்ப் இட். ஸோ உண்மையிலே எனக்கு பயம். ஆஹா கல்யாணம் மார்ச் 20 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை 7 மணிக்கு உங்கள் விஜயில். ஒரு சாம்ராஜ்யம் உருவாகிறது கத்தியால மட்டும் இல்ல, அந்த கத்திய பொறிச்சிட்டு இருக்கிற பலமான கைகளாலும் தான்.
வேற என்ன மதி சார், இந்த ஏரியாவிலே தங்கமான மனுஷன், சுத்தமான டீ டோட்டலர்,